வணக்கம். புதுச்சேரியில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக மற்றும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தனர். குடியரசுத் தலைவர் தேர்தலையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் நான்காவது மாடியில் உள்ள கருத்தரங்க அறையில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை பொறுத்தவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் 30, 2 எம்பிக்கள் இத்தேர்தலில் வாக்களிக்கின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டசபை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், சந்திர பிரியங்கா, சாய் சரவணகுமார், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், புதுச்சேரி அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமிகாந்தன், கல்யாண சுந்தரம், பாஸ்கர், ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார், கே எஸ் பி ரமேஷ் மற்றும் சுயேட்சை உறுப்பினர்கள் பி ஆர் சிவா, நேரு, பிரகாஷ்குமார், அசோக் ஆகியோர் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்குப்பெட்டி பலத்த பாதுகாப்புடன் டெல்லி கொண்டு செல்லப்படுகிறது. புதுச்சேரியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் ஓட்டு மதிப்பு 16 ஆகும். 30 சட்டமன்ற உறுப்பினர்களை கணக்கிடும் போது 480 ஓட்டுகள் புதுச்சேரியில் உள்ளன. ஒரு எம்பியின் ஓட்டு மதிப்பு 700 உள்ளது. புதுச்சேரியில் 2 எம்பிக்கள் உள்ளனர். எனவே இங்கு எம்பிக்களின் ஓட்டு மதிப்பு மொத்தம் 1400 ஆகும். 2 எம்பிக்கள் 30 சட்டமன்ற உறுப்பினர்களை சேர்த்து கணக்கிட்டால் குடியரசுத் தலைவர் தேர்தலில் புதுச்சேரியில் மொத்த ஓட்டு மதிப்பு 1880 உள்ளது. புதுச்சேரியில் வரும் ஆகஸ்ட் 23 தேதி வரை சாலை ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் வல்லவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் வல்லவன் பிறப்பித்துள்ள உத்தரவில் புதுச்சேரி சாலை ஓரங்களில் ஆக்கிரமிப்பு அதிக அளவில் உள்ளதால் போக்குவரத்துக்கும் பாதசாரிக்கும் இடையூறு ஏற்படுவதாக மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. சாலையோரத்தில் உள்ள அரசு புறம்போக்கு இடங்களை ஆக்கிரமிப்பதால் பொதுமக்கள் சாலையிலே வாகனங்களை நிறுத்துகின்றனர். மேலும் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள சாலைகளில் கூட ஆக்கிரமிப்புகள் அதிகரித்துள்ளன. இதனால் ஏற்படும் நெரிசல் காரணமாக சாலை ஓரங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை பல நிரந்தரம் மற்றும் பாதி நிரந்தர கட்டிடங்களாக மாற்றியிருக்கின்றனர். எனவே அட்டவணைப்படி ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் பொதுப்பணி உள்ளாட்சி அமைப்புகள் போதிய பணியாளர்கள் கொண்டு ஈடுபட வேண்டும் என்று உத்தரவிடப்படுகிறது. பொதுப்பணி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைப்புகளால் கோரப்படும் இடங்களில் சம்பந்தப்பட்ட எஸ்பிக்கள் கூடுதல் காவல் படைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். மேலும் காவல்நிலைய அதிகாரிகள் புகார் பெறுவதையும் உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்வதையும் உறுதி செய்ய வேண்டும். இது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். அதன்படி கடலூர் சாலை வெங்கடசுபா ரெட்டியார் சதுக்கம் முதல் மரப்பாலம் சந்திப்பு வரை 19 தேதி இந்திரா காந்தி சதுக்கம் முதல் மூலகுளம் தேசிய நெடுஞ்சாலை வரை 20 தேதி கடலூர் சாலை மரப்பாலம் சந்திப்பு முதல் அரியங்குப்பம் பாலம் வரை 21 தேதி இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை 22 தேதி புவன்கரை வீதி நெலித்தோப்பு மார்க்கெட் முதல் மரப்பாலம் சந்திப்பு வரை 25 தேதி வழுதாவூர் சாலை ராஜீவ்காந்தி சதுக்கம் முதல் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி வரை 26 தேதி அண்ணா சாலை அண்ணா சதுக்கம் முதல் அதிதி ஹோட்டல் சந்திப்பு வரை 27 தேதி வழுதாவூர் சாலை இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி முதல் மேட்டுப்பாளையம் சிக்னல் வரை 28 தேதி புஸ்ஸை வீதி அண்ணா சதுக்கம் முதல் கடற்கரை சாலை வரை 29 தேதி வழுதாவூர் சாலை மேட்டுப்பாளையம் சிக்னல் முதல் குர்மாபேட் சந்திப்பு வரை ஆகஸ்ட் 1 தேதி கொசப்பாளையம் லெனின் வீதி 2 தேதி ஜிப்மர் முதல் முருகா தியேட்டர் சந்திப்பு வரை 3 தேதி சுப்பையா சதுக்கம் முதல் திருவள்ளுவர் சாலை பெரியார் சிலை வரை 4 தேதி ஏர்போர்ட் சாலை லதா ஸ்டீல் சந்திப்பு முதல் என்சிசி தலைமையகம் வரை 5 தேதி இந்திரா காந்தி சதுக்கம் முதல் சுப்பையா சதுக்கம் வரை 8 தேதி வள்ளலார் சாலை 45 அடி ரோடு வெங்கடேஸ்வரா நகர் முதல் அவ்வை திடல் வரை 10 தேதி காந்தி வீதி அதித்தி ஹோட்டல் சந்திப்பு முதல் முத்தியால்பேட்டை வரை 11 தேதி காமராஜர் சாலை ராஜீவ்காந்தி சதுக்கம் முதல் பெரியார் சிலை வரை 12 தேதி உப்பளம் அம்பேத்கர் சாலை 17 தேதி காமராஜர் சாலை பெரியார் சிலை முதல் காமராஜர் சதுக்கம் வரை 18 தேதி நூறடி சாலை புதுச்சேரி தாலுகா அலுவலகம் முதல் மரப்பாலம் சந்திப்பு வரை 19 தேதி கடலூர் சாலை அரியங்குப்பம் பாலம் முதல் நோனங்குப்பம் பாலம் வரை 22 தேதி மதகடிப்பட்டு திருக்கனூர் மற்றும் திருவண்டார் கோயில் சந்திப்பு வரை 23 தேதி கடலூர் சாலை லெனோவோ கம்பெனி முதல் தவளக்குப்பம் சந்திப்பு வரை என்று அவர் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி யானம் பிராந்தியத்தில் தொடர் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைந்து உதவிடும் வகையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி சீனிவாச அசோக் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் வல்லவனுடன் தீவிர ஆலோசனை மேற்கொண்டார். புதுச்சேரி மாநில ஏனாம் பகுதியில் தொடர் கனமழை மற்றும் பயங்கர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இதில் கால்நடைகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாழ்வான பகுதிகளில் குடிசை பகுதிகளில் மழைநீர் அதிகம் புகுந்ததால் மக்கள் பெரும் அவஸ்தைக்கு உள்ளாகியுள்ளனர். இதைத் தொடர்ந்து அரசு துறை பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு பத்திரமாக சமூக நலக்கூடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் வல்லவன் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு விரைந்து சென்று வெள்ள சேத பகுதிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி சீனிவாச அசோக்குடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து அங்குள்ள மண்டல அலுவலகத்தில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி சீனிவாச அசோக் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் வல்லவன் ஆகியோர் துறை அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவது குறித்து தீவிர ஆலோசனை மேற்கொண்டனர். ஸ்ரீமுத்து விநாயகர் ஸ்ரீ முத்துக்குமாரசாமி தேவஸ்தானத்தின் நில வாடகை குடியிருப்பு வாசிகள் நலசங்கத்தின் பெயர் பலகையை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் திறந்து வைத்தார். நெல்லித்தோப்பு தொகுதியில் ஸ்ரீ முத்து விநாயகர் ஸ்ரீ முத்து குமாரசுவாமி தேவஸ்தானத்தின் நில வாடகை குடியிருப்பு வாசிகள் நலசங்கத்தின் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. நலசங்கத்தின் தலைவர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பொது செயலாளர் செல்வராஜ், பொருளாளர் மனோகரன், துணைத் தலைவர்கள் தன்ராஜ், கணேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு சங்கத்தின் பெயர் பலகை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். மேலும் இவ்விழாவில் சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 8 மையங்களில் நடந்த நீட் தேர்வில் 5625 மாணவ மாணவிகள் பங்கேற்று தேர்வு எழுதினர். நாடு முழுவதும் மருத்துவம், பல் மருத்துவம் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டியது அவசியம். இதற்காக ஆண்டுதோறும் தேசிய தேர்வு முகமை மூலம் நீட் தேர்வு நடத்தப்படுகிறது. இந்நிலையில் 2022 முதல் 2023 ஆண்டிற்கான நீட் நுழைவுத் தேர்வு நடந்தது. நாடு முழுவதும் 543 நகரங்களில் நடைபெற்ற தேர்வில் 18.72 லட்சம் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். புதுச்சேரியை பொறுத்தவரை கோரிமேடு கேந்திர வித்யாலயா பள்ளி, முத்தியால்பேட்டை வாசவி பள்ளி, காலாப்பட்டு தி ஸ்டேடி பள்ளி, ஐயங்குட்டி பாளையம் விவேகானந்தா சிபிஎஸ்இ பள்ளி, ஒதியம்பட்டு க்ளூனி சிபிஎஸ்இ பள்ளி, விளையனூர் ஆச்சாரிய பள்ளி, மதுக்கடிப்பட்டு மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி, மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆகிய 8 மையங்களில் நீட் தேர்வு நடந்தது. மதியம் 2 மணிக்கு தொடங்கி தேர்வு மாலை 5:20 மணி வரை நடந்தது. இதில் 5625 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர். இத்தேர்வு எழுத காலை 10 மணி அளவில் இருந்து மாணவர்கள் தங்களது பெற்றோருடன் தேர்வு மையங்களுக்கு வந்தனர். தேர்வு மையத்திற்கு காலை 11:40 மணியிலிருந்து தேர்வர்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டனர். மதியம் 1:30 மணிக்குள் தேர்வு மையத்துக்குள் சென்றுவிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன் பிறகு வந்தவர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. முன்னதாக கொரோனா பரவலை தடுப்பதற்கு உடல் வெப்பநிலை பரிசோதனையும் செய்யப்பட்டது. தொடர்ந்து கைகளை சுத்தம் செய்ய சானிடைசரும் மாணவர்களுக்கு முகக்கவசம் வழங்கப்பட்டது. நிறைவாக மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை செய்யப்பட்டனர். ஆள் மாறாட்டத்தை தடுக்கும் வகையில் ஹால் டிக்கெட் மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டை ஆகியவை வைத்திருப்பவர்கள் மட்டும் தேர்வறைக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டனர். மேலும் மாணவர்கள் வெளிப்படையான தண்ணீர் பாட்டில், 50 மில்லி சானிடைசர் பாட்டில் கொண்டு செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டது. இதையொட்டி தேர்வு மையங்களுக்கு முன்பு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனாமில் ஆட்சியர் வல்லவன் முகாமிட்டு நிவாரணப் பணிகளை கண்காணித்து வருகிறார். தென்மேற்கு பருவமழை காரணமாக ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் கோதாவரி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஏனாமில் உள்ள கௌதமி கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தவளீஸ்வரம் தடுப்பணையிலிருந்து அதிக அளவு தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் கௌதமி ஆற்றில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றும் கரையோரம் உள்ள பெரும்பாலான பகுதிகள் மற்றும் ஏனாம் பகுதியில் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. ஏனாம் நகருக்குள் வெள்ளநீர் புகுந்தது. ஏனாம் பகுதியில் தாழ்வான பகுதிகளில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. ஏனாம் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க மாவட்ட நிர்வாகம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது.
வெள்ளம் காரணமாக பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளிலிருந்து சுமார் 4400 மக்கள் வெளியேற்றப்பட்டு உள்ளனர். வெளியேற்றப்பட்ட மக்கள் தங்குவதற்கு 4 நிவாரண முகாம்கள் திறக்கப்பட்டுள்ளன. ஏனாம் பகுதியில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளுக்காக 20 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு குழு வந்துள்ளது. அவர்கள் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை முழுவீச்சில் செயல்படுத்தி வருகின்றனர். இதுவரை உயிரிழப்பு எதுவும் பதிவாகவில்லை. வெள்ளநீர் வடிந்த பிறகு பாதிப்பு குறித்து கணக்கெடுக்கப்படும். வெள்ளம் தொடர்பான அவசர கால பணிகளில் ஈடுபட தேவையான அதிரடிப்படை குழுக்கள் அமைக்கப்பட்டு களத்தில் உள்ளனர். முதல்வரின் அறிவுறுத்தலின்படி அரசு செயலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் வல்லவன் ஏனாமில் முகாமிட்டு மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை முழுவீச்சில் முடுக்கிவிட்டு கண்காணித்து வருகிறார். இத்தகவலை பேரிடர் மேலாண்மை துணை ஆட்சியர் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னை சேலம் தனியார் பள்ளி மாணவி ஸ்ரீமதி பள்ளி வளாகத்தில் உயிரிழந்த சம்பவத்திற்கு நீதி கேட்டு புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை சேலம் தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவி ஸ்ரீமதி பள்ளி வளாகத்தில் உயிரிழந்தார். மாணவி உயிரிழந்ததற்கு நீதி கேட்டு கடந்த 4 தினங்களாக பல்வேறு அமைப்பினர் பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் காலை வகுப்பறைகளை புறக்கணித்து விட்டு அண்ணா சாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் மாணவி உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து மாணவி இறப்புக்கு நீதி கேட்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். புதுவை ஏனாம் பகுதி மக்களுக்கு கடந்த 5 நாட்களாக உணவு குடிநீர் உள்ளிட்ட பொருட்களை தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் கொல்லப்பள்ளி சீனிவாச அசோக் வழங்கி வருகிறார். புதுச்சேரி மாநில ஏனாம் பகுதி ஆந்திராவுக்குட்பட்ட கடலோர பகுதியில் அமைந்துள்ளது. இதையொட்டி கோதாவரி ஆற்றில் பயங்கர வெள்ளப்பெருக்கு மற்றும் தொடர் கனமழை காரணமாக ஏனாம் பகுதி தண்ணீரில் தத்தளிக்கிறது. இதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெள்ளத்தில் சிக்கியுள்ளனர். தொடர்ந்து தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் கொல்லப்பள்ளி சீனிவாச அசோக் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து 5 நாட்களாக உணவு வகைகள் மற்றும் குடிநீர் பாட்டில்களை வழங்கி வருகிறார். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் அவர் தொடர்ந்து செய்து வருகிறார். மேலும் ஆயிரக்கணக்கான மக்கள் வெள்ளத்திலிருந்து மீட்கப்பட்டு சமூக நலக்கூடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. துத்திப்பட்டு முந்திரி தொழிற்சாலையில் 5 கோடி ரூபாய் வரை கணக்கில் மோசடி செய்த நபர்கள் குறித்து புதுவை சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை நெல்லித்தோப்பு அண்ணாநகரை சேர்ந்தவர் சௌர டபாஸ். இவர் துத்திப்பட்டில் முந்திரியில் இருந்து எண்ணெய் எடுக்கும் தொழிற்சாலை நடத்தி வருகிறார். இவருக்கு தெரிந்த சக்தி என்பவர் மூலம் புதுவை ரத்னா நகரை சேர்ந்த திருமுருகன் என்பவர் வேலைக்கு சேர்ந்துள்ளார். இவர் ஏற்கனவே தான் வகித்த அரசு பணி ராஜினாமா செய்துவிட்டு இங்கு வேலைக்கு சேர்ந்துள்ளார். இந்நிலையில் சௌர டபாஸ் நிர்வாகத்தின் கணக்குகள் முழுவதையும் திருமுருகனிடமே ஒப்படைத்துள்ளார். இதற்கிடையே திருமுருகன் தனக்கு துணையாக தனது அக்கா மகனான லாஸ்பேட்டை அவ்வை நகரை சேர்ந்த நாகலிங்கம் என்பவரை வேலைக்கு சேர்த்துள்ளார். இருவரும் சேர்ந்து கணக்கு வழக்குகளை பார்த்துள்ளனர். இந்த நிலையில் சௌர டபாஸ் கம்பெனியின் வரவு செலவுகளை ஆய்வு செய்த போது அதில் ரூபாய் 5 கோடி வரை மோசடி நடந்திருப்பது தெரிய வந்தது. 1 கிலோ முந்திரியை ரூபாய் 300க்கு வாங்கி அதனை ரூபாய் 350க்கு வாங்கியதாக கணக்கு எழுதி மோசடி செய்துள்ளனர். இது பற்றி அவர் திருமுருகனிடம் கேட்டபோது அவர் சரிவர பதிலளிக்கவில்லை. அதன் பிறகு திருமுருகனும் நாகலிங்கமும் மாயமாகிவிட்டனர். இது குறித்து சௌர டபாஸ் சிபிசிஐடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தலைமையில் காங்கிரஸ் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தனர். குடியரசுத் தலைவர் தேர்தலையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் 4வது மாடியில் உள்ள கருத்தரங்க அறையில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை பொறுத்தவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் 30, 2 எம்பிக்கள் இத்தேர்தலில் வாக்களிக்கின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையத்தில் காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் தலைமையில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ், பராம்பத், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரா சிவா, திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கெனடி, செந்தில்குமார், சம்பத், நியாக தியாகராஜன் மற்றும் ஆகியோர் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். புதுச்சேரியில் சுருக்கு வலையை தடை செய்ய வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்வளத்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட சுருக்கு வலை புதுச்சேரியில் தடை செய்ய வேண்டும்.
நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சுருக்குவலை பயன்படுத்தும் மீனவர்களின் படகுகளை பறிமுதல் செய்ய வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வீராம்பட்டினம் கிராமத்தை சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்வளத்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் சுருக்குவலை தடை செய்யாத அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இதுபோன்ற கோரிக்கைகளை கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் கோதாவரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள மீனவ கிராமங்கள் வெள்ள நீரால் சூழ்ந்தது ஏழாவது நாளாக ஏனாம் பிராந்தியம் வெள்ளத்தில் சிக்கி தவித்து வருகிறது புதுச்சேரி ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலம் கோதாவரி ஆற்றங்கரை ஓரம் அமைந்துள்ளது தெலுங்கானா மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திர மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தற்பொழுது வரை வரலாறு காணாத அளவிற்கு 24 லட்சம் கன அடி தண்ணீர் வரை கோதாவரி ஆற்றில் வந்து கொண்டிருப்பதால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரையோரமுள்ள ஏனாம் பிராந்திய பகுதிகளில் கடந்த 7 நாட்களாக வெள்ளநீர் புகுந்து வருகிறது ஏழாவது நாளாக ஏனாம் பிராந்தியம் நீரில் தத்தளித்து வரும் நிலையில் கோதாவரி ஆற்றங்கரை ஓரமுள்ள டவுலேஸ்வரம் குரு கிருஷ்ணாபுரம் பாலயோகி நகர் பிரான்ஸ் டிப்பா ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள் மீட்பு படையினர் மற்றும் காவல்துறையினரால் முற்றிலுமாக அப்புறப்படுத்தப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்டவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு தேவையான உணவு குடிநீர் ஆகியவற்றை ஏனாம் பிராந்திய நிர்வாகம் வழங்கி வருகிறது மேலும் மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கும் வீடுகளில் உள்ளவர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு வருகின்றது வெள்ளம் பாதித்த பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் வல்லவன் தற்பொழுது பார்வையிட்டு சேதம் மதிப்புகளை கணக்கெடுத்து வருகிறார் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 1111ஆக உயர்ந்துள்ளது புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக கொரோனா பரவல் அதிகரித்தது சராசரியாக 200 பேருக்கு மேல் தொற்றால் பாதிக்கப்படுகின்றனர் நீண்ட நாட்களுக்கு பின் கொரோனாவுக்கு முதியவர் இறந்தார் இந்நிலையில் தொற்று பாதிப்பு சற்று குறைந்தது புதிதாக 87 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் புதுச்சேரியில் 1740 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டது இதில் புதுவையில் 57 காரைக்காலில் 26 ஏனாமில் 4 என மொத்தம் 87 பேருக்கு தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது தொற்று பாதிப்பு 5% ஆகும் மாகவில் புதிதாக யாருக்கும் தொற்று பாதிக்கப்படவில்லை இதன் மூலம் புதுச்சேரி மாநிலத்தில் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 1111ஆக உயர்ந்துள்ளது தற்போது ஜிப்மர் மருத்துவமனையில் 5 பேரும் கோரிமேடு அரசு மார்பு நோய் மருத்துவமனையில் 7 பேரும் கோவிட் கேர் சென்டரில் 7 பேர் என 19 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றனர் வீட்டில் 1092 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் அதே நேரத்தில் 114 பேர் குணமடைந்துள்ளனர் மேலும் சுகாதார பணியாளர்கள் முன்கள பணியாளர்கள் பொதுமக்கள் என முதல் டோஸ் 155 பேரும் இரண்டாவது டோஸ் 485 பேரும் பூஸ்டர் டோஸ் 1082 பேரும் என மொத்தம் 1722 பேர் போட்டுள்ளனர் இதுவரை மொத்தம் 17,63,719 கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனமர் கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புற பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு பந்தக்கால் நடும் விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரை அடுத்த திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனமர் கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புற பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு பந்தக்கால் நடும் வைபவம் நடைபெற்றது இதில் ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் அவர்கள் பல்வேறு பூஜைகளை செய்து பந்தக்கால் நடும் விழாவினை சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் 3வது மாடியிலிருந்து உடற்பயிற்சி கூடத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து 3 தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து வந்து 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தது புதுச்சேரி லாஸ்பேட்டை அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள 2 மாடி கட்டிடத்தின் மேல் உடற்பயிற்சி கூடம் செயல்பட்டு வந்தது இதன் உரிமையாளர் பாலாஜி என்பவர் தற்போதைய பழைய பொருட்கள் வைக்கும் குடோனாக பயன்படுத்தி வருகின்றார் இந்த கூடத்தில் தற்பொழுது பழைய பொருட்கள் அதிக அளவில் நிரப்பி வைத்திருந்தார் இந்த நிலையில் இரவு திடீரென மலமளவென தீப்பற்றி கொழுந்துவிட்டு இருந்தது மீன் கசிவு அல்லது பட்டாசு பொடி பட்டதால் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது சென்னை புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை என்பதால் தீ விபத்து ஏற்பட்ட நேரம் மிகவும் பரபரப்பாக காணப்பட்டது இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த 3 தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைத்து அடுத்த கட்டிடங்களுக்கு பரவாத வகையில் கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீ விபத்துக்கான காரணம் குறித்து லாஸ்பேட்டை போலீசார் விசாரித்து வருகின்றனர்
தீ விபத்து ஏற்பட்டதற்கு அருகில் திருமண மண்டபம் மற்றும் பெட்ரோல் நிலையம் இருந்ததால் பொதுமக்கள் சிறிது நேரம் அச்சத்துடன் காணப்பட்டனர். மாங்காடு பகுதியில் மக்கள் நீதிமயம் கட்சியின் மாநில மண்டல மற்றும் மாவட்ட நிர்வாகிகளின் கலந்தாய்வு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மக்கள் நீதிமயம் கட்சியின் மாநில மண்டல மற்றும் மாவட்ட நிர்வாகிகளின் கலந்தாலோசனை கூட்டம் மாங்காடு பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மக்கள் நீதிமய்ய கட்சியின் தலைவர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள் கலந்து கொண்டு கட்சியின் வளர்ச்சிக்காக சுமார் 1,50,00,000 ரூபாய் வழங்கினார். தொடர்ந்து சிறப்புரையாற்றிய கமல்ஹாசன் கலந்தாய்வின் போது கட்சியின் நிர்வாகி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த கமல்ஹாசன் கட்சியின் கூட்டத்திற்கு சாமானியன் போல் வந்தால் போதுமானது என்றும் என்னுடைய நம்பிக்கையின்படி நான் போட்டு வைப்பதில்லை, ஆனால் நீங்கள் போட்டு வைப்பதை நான் தவறு என கூற மாட்டேன், அது உங்களின் நம்பிக்கை என கூறினார். இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட மாநில செயலாளர் ஸ்ரீபதி, மாவட்ட செயலாளர் சந்தோஷ்குமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்களுக்கு நினைவு பரிசினை அளித்தனர். இதில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் செல்வம், மாவட்ட ஊடக அமைப்பாளர் ரவி, ஒன்றிய செயலாளர் தினேஷ் பாபு மற்றும் பிரபு, சங்கர், தினேஷ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான மாட்டுக்காரன் சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுத்து மாரியம்மன் கோயில் 14 ஆண்டு உற்சவ விழா நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான மாட்டுக்காரன் சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுத்து மாரியம்மன் கோயில் 14 ஆண்டு உற்சவ விழா நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கிராம மக்கள் ஒன்றிணைந்து ஊரணி பொங்கலிட்டு ஊர்வலமாக வந்த பெண்கள் பாலமுத்து மாரியம்மன் கோயிலில் வழிபட்டனர். தொடர்ந்து சடல் உற்சவம் சாகை வார்த்தல் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மன் சிறப்பு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இரவு அம்மனுக்கு பூஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேகரன் இறுதியாக பெண்கள் அம்மன் முன் கும்மி அடித்து ஆடிப்பாடி மகிழ்ந்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆளுநர் நிர்வாகி குமார் அவர்கள் செய்திருந்தார். ஆரோவில் அருகே பேருந்தில் 50,000 மதிப்புள்ள மது பாட்டில்கள் கடத்திய இரு பெண்கள் கைது செய்து போலீசார் விசாரணை. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த பட்டானூர் சுங்கச்சாவடியின் அருகே உள்ளது கோட்டக்குப்பம் கலால் சோதனை சாவடி. இங்கு வழக்கம் போல் போலீசார் வாகனங்களை நிறுத்தி சோதனை செய்தனர். மயிலாடுதுறையிலிருந்து சென்னை சென்ற அரசு பேருந்து நிறுத்தி சோதனை செய்தனர். இதில் சந்தேகத்திற்கிடமான இரு பெண்களை விசாரித்தனர். அதில் அவர்கள் இருவரும் முன்னுக்கு முரணான பதில்களை கூறவே சந்தேகமுற்ற போலீசார் அவர்களை சோதனை செய்தனர். இதில் அவர்கள் வைத்திருந்த 5 பையில் ரூபாய் 50,000 மதிப்புள்ள புதுச்சேரி மாநில மது பாட்டில்கள் இருந்தது தெரிய வந்தது. மேலும் அவர்களிடம் விசாரித்ததில் அவர்கள் இருவரும் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த வள்ளி மற்றும் பூமாதேவி என்பது தெரிய வந்தது. இவர்கள் திருவண்ணாமலை பகுதியில் கள்ளத்தனமாக மதுவை விற்பனைக்கு கொண்டு சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து இவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.